ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா கிளைமேக்ஸ் தானா? கிளைமேக்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் சார் அப்படி வேற லெவல் இருக்குது. அல்டிமேட் கேதுங்க பட்டுக்கு தான் வெயிட்டிங் பாருங்க. ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இல்ல அப்படி சொல்லல. சூப்பரா இல்ல தலைவர் ஸ்டைல ஃபுல் சூப்பரா. ஓகே மஸ்தா இருக்குனா ஹ சீன் குச்சி கிளைமேக்ஸ் தான் தாய் யஷ்னி இருக்கு சூப்பரா இருக்கறானே பாருங்க பட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. கிங் லேண்டிங் bro கிங் லேண்டிங் இது ஃபஸ்ட் டைம் ஜிவிஎம் கிட்டேருந்து ஒரு மூவி இந்த மாதிரி கேஜிஎஃப் மாதிரி ஒரு மூவி வந்தது தமிழில். இன்ட்ரோல் மட்டும் ஜிவிஎம் மூவி, இன்ட்ரோல் மேலே வேறு புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாரு. பாட்டு அப்படிங்கிறது ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பர் ஆகுது, லவ் ஸ்டோரி சூப்பர் ஆகுது. அவங்க லவ் ஸ்டோரி இருக்குது, ஜிவிஎம்னாலே லவ் தானே அது இருக்கு. வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. இல்லை இல்லை ஸ்டோரி இருக்கு, பட் அது வந்து அவங்க பார்ட் டூக்கோசரம் அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. பார்ட் டூவில் இது பண்ணுவாங்க, சூப்பராக நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிச்சு. மொத்தபடி மூவியில் வந்து லவ் சீன் ரொம்ப பிடிச்சிச்சு. ரோமான் சம்பவம் ப்ரோ சூப்பர் சூப்பர். மூவி ஃபுல் பார்ட் தான் ப்ரோ, மூவி ஃபுல் பார்ட். தெய்வத்தவங்களை பார்த்ததில்லை என் அண்ணனை பார்த்தேன் ஸ்க்ரீனில் இன்னைக்கு. என் அண்ணன் தான் உயிர் எனக்கு. வெந்து தனிந்த காடு எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு வந்து போடு. ஒரே ஒருத்த செகண்ட் பார்ட்டுக்கு மரண வெயிட்டிங் கிளைமேக்ஸ் பக்கவா இருக்கு. சொல்லுங்க பெங்களூருக்கு எஸ்டினா நம்ம தமிழ்நாட்டுக்கு எஸ்டிஆர் தானா, சூப்பர் ஸ்டாரே அவர் தானா. அம்மா தனுஷ் எல்லாம் எங்கன்னா ஓடினோம் பார்ட் டூ வெயிட்டிங் இன்ட்ரல் சீன் பார்க்குற மாதிரி இல்லை, இது ஒரு ரியல் லைஃபோட ஸ்டோரி. ஸோ வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்தா படம் புரியும். ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிஜிஎம் வந்து ஆக்சுவலாக யுவன் இல்லைனா யூருக்கு கொடுத்துருந்துக்கலாம் அனிருத். ஸோ மற்றபடி படம் வந்து செம்ம மாஸ். சிம்பு த ஆக்டிங் சூப்பர், வேறு லெவல் ஆக்டிங். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மாஸ் ஃபிலிமில் ஆக்டிங்கோட சிம்பு தி சூப்பரு. பேக்ரவுண்டில் நம்ம சூப்பர் ஸ்டாரு, அப்புறமா நான் நம்ம உலக நாயகனை காமிச்சிருந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ சிம்பு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். லாஸ்டில் அந்த பியர்ட் லுக்கில் மாஸாக வந்துட்டார். தமிழில் கூட நம்ம பியர்ட் லுக்கில் சிம்பு தான், வேறு யாருமே இல்லை, அவ்வளோதான்.